வணக்கம், நான் ஆஷா பேசுகிறேன். சைக்காலஜி வீடியோட ஒரு ஃபினிஷிங் வீடியோ இது இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். சமீபத்தில் என்னோடய கிளினிக் ஆக்சுவலி வந்துட்டு கரூர்லேருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க. நான் டெடிக்கேட்டட் ஹஸ்பண்ட், டெடிக்கேட்டட் ஒய்ஃப், நிறைய வீடியோஸ் போட்டதுக்கப்புறமும் இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லை, இன்னும் வந்து அது புரியல, அந்த வீடியோ பார்த்து ஒரு சொல்யூஷனுக்கோ இது வர முடியல, இன்னும் கூட இஷ்யூஸ் கேரி ஓவர் ஆகுது, இன்னும் கூட அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நான் இன்னும் வந்து தெளிவுபடுத்தலையோ. ஒரு கணவருக்கு ஒரு குழந்தை, ஒரு குழந்தை அப்பா அம்மாவுக்கு குழந்தை சைக்காலஜி எப்படி டீச் பண்றோமோ, அதே மாதிரி ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃபோட சைக்காலஜி, ஒரு பெண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது நான் கம்ப்ளீட் பண்ணலையோன்ற ஒரு ஒரு கேப் இருந்தது. அந்த கேப் தான் ஃபில் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஒய்ஃபை எப்படி பார்க்கணும், எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்களோட இஷ்யூஸ் என்ன என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தையும் ஒரு மனைவியும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும். அதாவது தான் பெத்த குழந்தை எப்படியோ அதே மாதிரி தான் புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வர ஒய்ஃப் அந்த ஒய்ஃபை தன்னோட குழந்தையாக ட்ரீட் பண்ணணும். என்னன்னா, அந்த ஒரு குழந்தை வந்து இப்போ ஒரு தப்பு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து பண்ணது தப்பு அப்படின்னு நம்ம சுட்டி காமிச்சு அந்த குழந்தைய வந்து குற்றவாளி ஆக்கிறது இல்லை. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நான் வந்துட்டு இப்போ ரொம்ப டென்ஷன் ஆனேன், ரொம்ப சண்டை ஆச்சு எங்களுக்குள்ள அப்படின்னா நான் தலையில் அடிச்சுக்குவேன், நான் தலையில அடிச்சுக்கமா அவர் தடுக்க மாட்டாங்க, நின்று பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே ஏன் தடுக்கலன்னு கேட்டால், நான் தடுத்தாலும் அவள் மேலும் அடிச்சுட்டே இருப்பா, சரி அப்போ அடிச்சுட்டே இருந்தா அவர் வந்துட்டு கடைசியில் என்னோட கன்னத்தில் ரெண்டு அரை விட்டு நிப்பாட்டுவாரு, அப்போதான் மேடம் அவன் நிப்பாட்டுவா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு சரிக்கு சமமாக இப்படி போட்டி போட்டுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்போதான் நான் சொன்னேன், ஒரு குழந்தை வந்து ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசுக்குள்ள ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு தலையை போய் செவத்தில் முட்டிக்கும், கீழே முட்டிக்கும். எல்லா அப்பா அம்மாவுக்கும் தெரியும், எல்லா குழந்தைங்களும் தலையில அடிச்சுக்கோங்க முட்டிக்கோங்க, ஆனா அம்மா அப்பா சண்டை போட்டுருக்க மாட்டாங்க, அம்மா அப்பா அடிச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க, ஆனா எல்லா குழந்தையும் தரையில முட்டுக்கும் செவத்துல முட்டுக்கும். தான் ஒரு காரியம் சாதிக்கணும், தனக்கு ஒரு விஷயம் வேணும், அது ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சா இந்த மாதிரி அடிச்சுட்டு முட்டிக்கோ, சரி வேற வழி இல்லாம வந்து அப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை கேட்டு வச்சுட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா தூக்குவாங்க, டைவெர்ட் பண்ணுவாங்க, வெளியே தூக்கிட்டு ஓடிடுவாங்க, இல்லைன்னா குழந்தைய வந்துட்டு வேற ஏதாவது பண்ணி குழந்தைய வந்து சமாதானப்படுத்துவாங்க. அதே தான் ஒரு மனைவிக்கும் பண்ணணும். ஒரு மனைவி வந்து எப்போ த கணவரோட அட்டென்ஷன் சீக் பண்ணணும், நம்ம வந்து நம்ம மேலே அவர் பரிதாபப்படணும், சிம்பத்தி வேணும், நம்ம வந்து அவர் நம்ம கிட்ட நம்ம சொல்றதை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு ஹெல்ப்லெஸ் ஆகும்போது தான் தலையில் அடிச்சுக்கிறதோ இல்லை சிரத்தில் போய் இடிச்சுக்கிறதோ அந்த டைம்ல வந்து அவங்கள ஒரு ஹக் பண்ணியிருக்கலாம், ஒரு கிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்துட்டு அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு வேற ஏதாவது சோர்ஸ் பண்ணியிருக்கலாம். அதை அடிச்சுதான் ஸ்டாப் பண்ணுவோமா, நம்ம ஒரு குழந்தைய அடிச்சுதான் ஸ்டாப் பண்ணுவோமா, அதை பண்ணிட்டு இருக்கும்போது பண்ண மாட்டோம்ல, அதே தான் நம்ம குழந்தைகிட்ட பண்ணணும். அவங்க சொன்ன அடுத்த கம்ப்ளைண்ட், நான் ரொம்ப காமனா எல்லா வீட்லையும் நடக்கிறது தான், எல்லாரும் ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனைனா ஒன்னு நெய்பர்ஸ் இல்லைன்னா பேரண்ட்ஸ கூப்பிட்டு சொல்லி, இல்ல அந்த ஹஸ்பண்ட் வந்து உங்க பொண்ணு ரொம்ப சண்டை போடுது, உங்க பொண்ணு ரொம்ப அடிச்சுக்குது, இல்ல ரொம்ப பிரச்சனை பண்ணுது, வந்து உங்க பொண்ணு கூட்டிட்டு போங்க அப்படின்னு போன் பண்ணி சொல்றதோ, இல்ல பக்கத்து கத்திட்டுங்களா வாங்க பாருங்க இது இப்படி பண்ணுதுன்னு சொல்றதோ, இதுதான் செய்யறாங்க மேல்ஸ். ஆக்சுவலி வந்து ஒரு குழந்தை வந்துட்டு இப்போ ரொம்ப சேட்டை பண்ணிடுது, வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணுது, நிறைய சேட்டை பண்ணி திங்ஸை உடைக்குது, இல்லைன்னா பொருட்கள் இது பண்ணுது, வேஸ்ட் பண்ணுது, அடம் பிடிக்குது, பிடிவாதம் பிடிக்குதுன்னா நம்ம பக்கத்தில் ரக்கத்தில் நாலு பேர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு உட்கார வச்சு, இவன் இப்படி பண்ணுறான், இவன் சேட்டை பண்ணுறான், இவன் வந்து எல்லாத்தையும் உடைக்கிறான், பொருட்கள்லாம் வீண் பண்ணுறான், இவன் இப்படி மோசம் அப்படின்னு சொல்லி அவனை குற்றவாளியை நிற்க வச்சு அவங்க எல்லாம் திட்டி அவனை திருத்துறோமா, இல்லை யார்கிட்டயுமே இதை சொல்லாமல் மூடி மறைச்சு என் குழந்தை ரொம்ப ஸ்வீட், என் குழந்தையாட்ட உண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய மறைச்சிட்டு இப்படி நீ பண்ணக்கூடாதுன்னு பொறுமையை எடுத்து சொல்றோமா, அதே தான் ஒரு மனைவிக்கும். அந்த மனைவி ஒரு விஷயம் செய்யும் போது அதை நீங்களே சால்வ் பண்ணி நீங்களே எடுத்து சொல்லி நீங்களே புரிய வைக்கிறது தான் சொல்யூஷன். ஒரு அப்பா அம்மாவையோ அவங்களோட அப்பா அம்மாவையோ சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு அது ஒரு பெரிய காயமாவோ வடுவாவோ அவமானமாவோ போயிடும், அவங்க அதுக்கப்புறம் அந்த அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியாது. அதே மாதிரி ஒரு மனைவி ஒரு பொய் சொல்லிட்டா கூட பொய் சொல்லிட்டா அது எதுன்னு பெரிய இஷ்யூ ஆகுறாங்க, எப்போ ஒரு குழந்தை பொய் சொல்லும், எப்போ அப்பா அம்மா பயப்படுவாங்க, அப்பா அம்மா அப்பா அம்மாவுக்கு பயம் இருக்கு, திட்டுவாங்க அடிப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கு, தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னும் போது அதை பொய் சொல்லும். அதே தான் ஒரு மனைவி பொய் சொல்றான்னா அவளுக்கு பயங்கரமான பயம் இருந்திருக்கணும் ஹஸ்பண்ட் மேல, அந்த ஃப்ரீடம் கொடுக்கல ஹஸ்பண்ட், அந்த ஸ்பேஸ் கொடுக்கல, அந்த சுதந்திரம் கொடுக்கலன்னும் போது அவங்க வந்து அந்த பொய் சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பா அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் கொடுக்காத கணவர் மேல தான் தப்பு, தவிர அவ தான் திருத்திக்கணும். நம்ம அவ பொய் சொல்ற அளவுக்கு எந்த சூழ்நிலை வச்சோன்றது அவங்க தான் திருத்திக்கணும், அதை வச்சுட்டு பொய் சொல்றேன்னு சொல்லி கார்னர் பண்ணி இது பண்ணக்கூடாது. இது வந்து அந்த குழந்தைய வந்துட்டு குழந்தையோட அல்டிமேட் எய்ம் வந்து அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு சொல்ற மாதிரி, மனைவியோட அல்டிமேட் எய்ம் ஹஸ்பண்டை சந்தோஷப்படுத்துறது, ஹஸ்பண்ட் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது. இதை வந்து கண்டிப்பா
புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, ஒரு குழந்தை வந்துட்டு ரொம்ப அதிகமா வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 பேர் ஹக் பண்ணுங்க, அந்த குழந்தைய கிஸ் பண்ணுங்க. குழந்தைய வந்து இப்ப குழந்தைக்கு தெரியும்ல, இவங்கதான் நம்ம அப்பா அம்மான்னு தெரியும், இவங்கதான் நம்மளை பெத்தாங்கன்னு தெரியும், எப்படினாலும் இவங்க பாசமா தான் இருக்க போறாங்கன்னு தெரியும். ஆனா அந்த குழந்தைக்கு எதுக்கு நம்ம அடிக்கடி ஒரு நாளைக்கு 4 தடவை கட்டி பிடிச்சு குலுக்குங்க? அந்த ஸ்பரிசம் படணும், அந்த வார்ம்த்னஸ், அந்த கம்ஃபர்ட் ஜோன், அந்த குழந்தைக்கு வந்து அப்பதான் அந்த செக்யூர் ஃபீலிங் இருக்கும். இல்ல இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணும் அந்த குழந்தைக்கு எதுவுமே. நீங்க ஏன் அதை சொல்லணும், ஏன் அந்த குழந்தைகிட்ட கொஞ்சணும், லவ் பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லைன்னா அந்த குழந்தைக்கு தெரியாதா, இவங்க தான் நம்ம அப்பா அம்மா, எப்படினாலும் இவங்க தான் நம்மளை பெத்தாங்க, நம்மளுக்காக தான் இவங்க வாழ்வாங்க அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சிட்டு போக வேண்டியதுன்னு ஏன் அதை அஷ்யூர் பண்ணும்? இதே தான் மனைவிக்கும். எப்படினாலும் இவர் தான் நம்ம ஹஸ்பண்ட், இவர் தான் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம், எப்படினாலும் இவரோட தான் வாழ போறோம் இப்படின்றது அந்த மனைவிக்கு தெரிஞ்சாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாத லவ்வோ இல்லை அப்பப்ப நம்ம வந்து சொல்லாத விஷயங்களோ வந்துட்டு அது அவங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். எவ்வளோதான் மனசுக்குள்ளே நீங்கள் எழுதி வச்சு தாஜ்மஹாலே கட்டி வச்சுருந்தாலும் அன்லஸ் ஆர் அன்டில் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட், அதை நீங்கள் வெளியே காமிக்கிற அப்படின்னா அந்த மனைவிக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் தோணும். இவர் என்கிட்ட இவர் அஃபெக்ஷனாக இருக்காரா, பாசமாக இருக்காரா, இவர் நம்மளுக்காண்டி வாழ்றாரா வாழலையாங்கிறது அவங்களுக்கு புரியாது. அன்லஸ் ஆர் அன்டில் இட் இஸ் கன்வே, உனக்காண்டி தான் வேலை பார்க்குறேன், உனக்காண்டி தான் கார் வாங்கியிருக்கேன், வீடு வாங்கியிருக்கேன், பொருட்கள் வாங்கியிருக்கேன், நான் நான் லிவிங் திங்ஸ் அவங்களுக்கு பெருசாக வேல்யூ கொடுக்கவே கொடுக்காது. 100 பவுன் நகை வாங்கியிருக்கேன், உனக்காக ராத்திரி பகலமாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் பிரச்சனையில் சொல்லும் போது அதெல்லாம் எதுவுமே கன்வே பண்ணல, எக்ஸ்பிரஸ் பண்ணல, எதுவுமே அவங்க ஹார்ட்டுக்கு போய் சேரலைன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு வேக்கண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. எவ்ரி திங் ஷுட் பி எக்ஸ்பிரஸ்ட். இதெல்லாம் ஒரு ஆம்பளை பையனுக்கு நம்ம சொல்லி கொடுத்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அன்பு காமிக்கணும், பாசம் காமிக்கணும். ஒரு பொண்ணுக்கு இப்படி வச்சுக்கணும்னு நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்களோ வளர்க்கலையோ, தயவு செஞ்சு ஒரு பெண்ணுக்கு சொல்லி கொடுத்து வளருங்க. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன இதை சொல்ல வரேன், ஐ எம் கோயிங் டு எண்ட் தி செஷன் பை திஸ் மேட்டர். அதாவது ஒரு பொம்பளை பிள்ளை இந்த அவங்க கேட்டாங்க, எனக்கு கரூர்ல இருந்து வந்தவங்க சொன்னாங்க, நான் வந்து என் வீட்டுக்கார்ட்ட கேட்ட ஒரு நாள், நான் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் சப்போஸ் செத்து போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? முக்கால்வாசி 100ல 99 பெண்கள் கணவற்றை கேட்டுக்கிற கேள்வியா இருக்கும், நான் செத்துட்டா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு அவங்க வீட்டுக்கார சொன்னா, என்ன பண்ணுவேன் புஜிமா, 4 நாள் அழுதுட்டு நான் அதுக்கப்புறம் பையன் இருக்கான்ல அவனை பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு. இவங்களால அதை ஆல்ரெடியே பண்ணிக்க முடியாது, பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க. அதுக்காண்டி 2 நாள் பயங்கரமா, ஏன் இப்படி சொன்னீங்க, என்னால நினைச்சு பார்க்க முடியலன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, இல்லைன்னா அப்படி சொல்லாதேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, வருத்தப்படுவேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுதான் பெரிய சண்டையா அந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்தாங்க. எனக்கு அப்ப பயங்கர சிரிப்பு வந்துச்சு, ஏன்னா இந்த கொஸ்டின் நான் கூட என்னன்னு கேட்டிருக்கேன், நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு உன்னோட நினைவுகள்ல வாழ்வேன்னு சொன்னார். எனக்கு செம்ம சிரிப்புனா சீரியஸா லென் வந்து ஒரு மாடர்ன் பாரதின்னு சொல்வேன், அவர் ஒரு மகான், ஒரு ஜீனியஸ், ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன், ஒரு கோடியில் ஒரு மனுஷன். ஏன்னா என் அறிவு கண்ணு அவர் தான் திறந்து வச்சார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ வாஸ் பிளைண்ட் அண்ட் டேம் தட் நான் வந்து லெனின் இல்லாத ஒரு உலகத்துல நம்ம வாழவே கூடாது, லெனின் இல்லைன்னா அந்த உலகம் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. நம்ம வந்துட்டு அப்படியே அவரோட நான் அப்ப அவர்கிட்ட கேட்டேன், ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட எப்படி ஸ்டார்ட் பண்ணா, இந்த உடன்கட்டை ஏறுதல ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எதுக்கு அதை நிப்பாட்டிட்டாங்க, ஏன் அப்படின்னு. இல்ல இந்த உடன்கட்டை நான் வந்து நீங்க இல்லாத உலகத்துல இருக்கவே கூடாது, ஒண்ணு ஒரு நிமிஷம் முன்னாடி இறந்து போயிடணும், இல்லையா இப்படி ஒரு விஷயம் தெரியுமா, நானும் உடன்கட்டை ஏறிடணும், இனியும் உங்களோட அந்த பாக்ஸ் வச்சு வெளிச்சிட சொல்லிருங்க, இது வந்துட்டு நம்ம இப்பயே ஏதாவது பண்ணிடணும், கண்டிப்பா வந்து நீங்க இல்லாத இருக்க கூடாது அப்படின்னு. அவர் வந்துட்டு ஏன் இப்படி சொல்ற, என்ன இது முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு கேட்டார். நான் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, சப்போஸ் நான் முன்னாடி இருந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, உன்னோட நினைவுகளோட வாழ்வேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கர சிரிப்பு, பயங்கர ஷாக். எனக்கு அதுக்கப்புறம் 3-4 days ரொம்ப யோசிச்சேன். அப்பதான் ஓ எவ்வளவு ரப்பிஷா, எவ்வளவு ஃபூலிஷா, எவ்வளவு ஒரு அடிக்டடா, எவ்வளவு ஒரு பைத்தியமா இருந்திருக்கும்ல, அப்படி கூட இருக்கணும்னு தேவையில்லை தானே. கண்டிப்பா அதாவது நினைவுகள்ல வாழ்வேன்றது வந்துட்டு ரொம்ப பெரிய வார்த்தை தான், அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான, சென்சிபிளான, பிராக்டிக்கலான வேர்ட் தான். அதை எடுத்துட்டு போகணும். எல்லா பசங்களும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க, கேர்ள்ஸ் தான் ரொம்ப சினிமேட்டிக்காக ட்ரமாட்டிக்காக இருப்போன்றதை நான் அப்போ ரியலைஸ் பண்ணேன். எதுக்கு இதை பதிவாக போடுறேன்னா, இது எடுத்தோடனே இவ்வளோ ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாத இதில் ஒரு இஷ்யூஸாக சண்டையாக போயிட்டு இருக்கும்போது இதை எப்படி ஹேண்டில் பண்ணும், அதுக்கப்புறம் தான் எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. லெனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளில் இருக்க மாதிரி நானும் இப்போ நான் ஃப்ரெண்ட் பிரவீனாவோட மூவி போகிறது, இல்லை இங்கே நாங்கள் நான் தெரசா ஐஷுலாம் வந்துட்டு சும்மா வெளியே அவுட்டிங் போகிறது, கார் எடுத்துகிட்டு டிரைவ் போகிறது, இதெல்லாம் எனக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணும். அதாவது இப்போ எப்படின்னா ஒரு துக்கம், சந்தோஷம், வெளியே போகிறது, சினிமா, தியேட்டர். ஒரு மனைவி வந்து எனக்கு ஒரு பேங்க்கு கூட போக தெரியாதுன்னு சொல்கிறது ஒரு பெருமையான விஷயமா வச்சுருக்காங்க. 99% அப்படி தான் இருக்காங்க, எல்லாத்துக்கும் கணவர்கிட்ட டிபெண்ட் பண்ணி. எனக்குன்னு எதுவுமே கிடையாது, தனியாக நான் ஒரு ஊருக்கு கூட போக மாட்டேன், தனியாக ஒரு கடை கூட போகல, வீட்டுக்கார எங்கேயுமே அனுப்பிச்சதில்லை,
நான் வீட்டுக்காரர் டிபெண்டாக இருக்கேன்னு சொல்கிறவங்களால வீட்டுக்காருக்கு ஸ்பேஸே கொடுக்க முடியாது. அவர் அப்படி போட்டு மூழ்கடிச்சிடுவோம் கம்ப்ளீட்டாக. அவர் வந்து நம்மளுக்கு சேவை செஞ்சுட்ருக்குற ஒரு சர்வெண்ட்டாகவே லைஃப் டைம் இருந்து இறந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சப்பறம் தான் அவங்களுக்கான ஸ்பேஸ் என்னால் கொடுக்க முடிஞ்சது. அவங்களுக்கான ஸ்பேஸ், அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வெளியே போவாங்க, ஒரு டீ ஷாப் போவாங்க, ஒரு அவுட்டிங் போவாங்க. ஆனால் நம்ம வந்து இவ்வளோ நம்ம எல்லாத்துக்கும் அவரை டிபெண்ட் பண்ணணும். ஒரு ஆம்பளை பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறமோ இல்லையோ, பொம்பளை பிள்ளைக்கு தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் உனக்கு ஒரு லைஃப் இருக்கு, கம்ப்ளீட்டாக உன் வீட்டுக்காரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. உனக்குன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட், உனக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் அவுட்லெட், சாப்பிட தூங்க டிவி பார்க்க கணவரை உபசரிக்கன்னு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தீர்வே வராது. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, எனக்கு ஆனால் டான்ஸே ஆட தெரியாது. ஆனால் ஒரு அவுட்லெட், ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து நான் ஜூம்பா கிளாஸ் என் ஹஸ்பண்ட் எனக்கு அண்டி போட்டு கொடுத்துனே அதை ஜாயின் பண்ணேன். தெரசா இஷுனா கிளாஸ்க்கு போவோம், ஈவினிங்ஸில் டான்ஸ் பண்ணுவோம், அது ஒரு பயங்கர ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அப்புறம் பிள்ளைங்களுக்கு கதை சொல்லித்தரது. அந்த மாதிரி உங்களுக்கு சிலருக்கு பெயிண்டிங் பிடிச்சிருக்கும், சிலருக்கு கூட பின்னுறது பிடிச்சிருக்கும், சிலருக்கு பூ கட்டுறது பிடிச்சிருக்கும், சிலருக்கு புக்ஸ் படிக்கிறது பிடிச்சிருக்கும். உங்களுக்கு சின்ன வயசுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ, டிவி முன்னாடியோ இல்ல மொபைல்ல கேம்ஸோ டேப்ல கேம்ஸோ, நைட்ல தூக்க வரலன்னு கணவர் தூங்கினதுக்கு அப்புறம் 99% கணவர் தூங்கிடுறாங்க. பெண்கள் 12 மணி வரைக்கும் மொபைல்ல கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. கணவர் தூங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இங்க இருக்கும்போது நம்ம தூங்காம இருக்கோம், அவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது இன்னும் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், கவலை அழுகி கூடும். அது வேணவே வேணாம். ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி வேணும். நம்மளுக்குன்னு தனியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ ரிலாக்ஸேஷனோ ஒரு பொழுதுபோக்கோ, நம்மளுக்குன்னு தனியாக விருப்பு வெறுப்பு ஆசைகள் கூட நம்ம வச்சுக்கணும். இப்படி கம்ப்ளீட்டாக டிபெண்ட்டாக இருந்து அவங்களே சார்ந்து இருந்தால் அவங்களுக்கு அப்படியே திணறும், அவங்களுக்கு அது வெறுப்பாக இருக்கும், நம்மளை விட்டு விலகி போகணும்னு தோணும். அவங்க நம்மளை பிச்சுக்கிட்டு விட்டால் சுதந்திரம் கொடுத்தா போதும்னு தோணும். அவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் வெளியே போகணும், டிவி பார்க்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சாப்பிடணும், தூங்கணும், எல்லாத்துக்குமே அவ்வளோ அவங்கள டிபெண்ட் பண்ணணும்னு இல்லை. நம்ம வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு டிசையர்ஸ் அவர்ஷன் இருக்கணும், பார்பி டால் மாதிரி சிண்ட்ரலா மாதிரி ஒரு லைஃப் இருக்கும்னு நினச்சி பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு நம்ம கைட் பண்ணக்கூடாது. சினிமாட்டிக்காக இருக்கும் லைஃப் ரொம்ப, எப்போ பார்த்தாலும் பசங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ். இப்போ நான் இப்போ ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவகிட்ட நான் சண்டே பேசிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், என்ன மது எல்லாரும் வந்துட்டு இவ்வளோ ஒரு லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு, எல்லாரும் இப்படி இருக்காங்க, பசங்கள்லாம் இப்போ ரொம்ப மாறிட்டாங்கல்ல, முன்னாடி காலத்துல இல்லை, என் அப்பா அம்மா உன் அப்பா அம்மா நம்ம பார்த்த மாதிரி கூட இப்போ இருக்க பசங்க இல்லை, ஏன் இப்படி இல்ல ஆஷா, பயங்கர ப்ரெஷர், எல்லா பசங்களும் ரொம்ப ப்ரெஷர்ல இருக்காங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ். பசங்க ரொம்ப செல்லமா ஒரு பஞ்சர் போட கூட கடைக்கு அனுப்பாம ரொம்ப கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டு அந்த பசங்க திடீர்னு மேரேஜ் லைஃப், தனியா ஒரு ஃபேமிலி, ஒரு சம்பளத்துல நீ வேலை பார்க்கணும், வீடு லோன் கட்டணும், அது இது கமிட்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி போடும்போது அந்த பசங்க தென்னடி பர்ன் அவுட் ஆயிடுறாங்க. பயங்கர ப்ரெஷர், பயங்கர ஸ்ட்ரெஸ், அவங்களே அறியாமல மூழ்கிடுறாங்க. அவங்க ஜாப் போயிட்டு வந்தோடனே வீட்டில் கொஞ்சம் தனியாக டிவி பார்க்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், அந்த டைமில் வந்து ஒய்ஃபை யாரையும் ஆக்குபை பண்ணக்கூடாது, நம்ம வந்துட்டு கண்டிப்பாக டிவி பார்த்துட்டு தூங்கிடணும், சீக்கிரம் டயர்ட் ஆகும், அப்படியே அவங்களே அறியாமல் தூங்கிடுறாங்க. அப்படியே எழுந்திரிக்கணும், என்றைக்கோ ஒரு நாள் ஹோட்டலோ டிவி பீச்சோ பார்க்க கூப்பிட்டு போயிட்டு முடிஞ்சிச்சு வேலை அப்படின்னு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ரியலைஸ் பண்ணாத அளவுக்கு ப்ரெஷர்லையும் ஸ்ட்ரெஸ்லையும் இருக்காங்க. இது வந்துட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போனாதான் இந்த லைஃப் ஹாப்பியாக இருக்கும். இந்த சம்மர் ஹாலிடேஸ் ஃபுல்லாக சந்தோஷமாக எல்லாம் ஒற்றுமையாக செலிப்ரேட் பண்ணணும். சம்மர் ஹாலிடேஸில் பிள்ளைகளை பார்த்துக்கிற ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறதோ, இல்லை ஜாப்ஸஸ் தாங்க முடியாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட இது பண்ணுறதோ இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ஒற்றுமையாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணணும். இந்த ஒரு மாதம் ஹாலிடே எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி.